Hi, hello friends, welcome back to our channel. In this video, we will talk about the fact that we are going to wait for the first time. We are going to wait for the first time. பணவாதால நம்மளோட ரிஜெக்ட் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட்டோட காத்துட்டு இருக்கோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் தேதி வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு வந்து பணம் கிரெடிட் ஆயிருக்கு. அதாவது பார்த்தோம்னா 1 ரூபா அப்புறம் 10 பைசா கூட கிரெடிட் ஆயிருக்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. மேக்ஸிமம் 1 ரூபாய் கிரெடிட் ஆனது வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. அதர் பேங்க்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 10 பைசா இந்த மாதிரி வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து செக்கிங் பர்பஸ்க்காக வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து இந்த மெசேஜ் வந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதம் மாதம் 1000 ரூபா அந்த ஸ்கீமுக்கு நம்ம வந்து அதாவது நம்ம வந்து நமக்கு வந்து பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி. அதனால மெசேஜ் வராதவங்க நிறைய பேர் நமக்கு பணம் வராது போல அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு செப்டம்பர் 15 வரைக்கும் வந்து டேட் இருக்குது. செப்டம்பர் 15 தான் கன்ஃபார்ம்டு எல்லாத்துக்கும் வந்து மெசேஜ் வரும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேத்துக்கு செக்கிங் பர்பஸ்க்காக இந்த மாதிரி வந்து அமைச்சு வந்திருக்கலாம். அதனால நீங்கள் மெசேஜ் வராதவங்க எதுவும் கவலைப்பட வேணாம். செப்டம்பர் 15 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் மெசேஜ் வராதவங்க இன்னொன்று என்ன நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்களோட பாஸ்புக் வந்து என்ட்ரி போட்டு பாருங்கள். ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து 1 ரூபாயோ வந்து 10 அந்த மாதிரி ஏதாவது ஏறி இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படி இல்லைனாலும் நீங்க எதுவும் கோலப்பட வேணாம். செப்டம்பர் 15 வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. அப்பயும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா என்ன ரீசன் அப்படிங்கறது மெசேஜ் வரும். அது வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா விட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னம்னா நீங்க வந்து மறுபரிசீலனை வந்து செய்யலாம். ஓகேங்களா? அதனால வந்து தகுதியானவர்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த 1000 ரூபாய் பணம் வந்து கிடைக்கும். நன்றி.